माता की। एन अन्बारंद तमिल सगोदर सगोदरिगले वणक्कम। आज कन्याकुमारी से देश के इस दक्षिणी छोर से जो लहर उठी है, ये लहर बहुत दूर तक जाने वाली है। अभी अन्नामलाई बड़े विस्तार से बता रहे थे, मैं 1991 में एकता यात्रा लेकर कन्याकुमारी से कश्मीर गया था और इस बार मैं कश्मीर से कन्याकुमारी आया हूं। जम्मू कश्मीर के लोगों ने देश को तोड़ने का सपना जो देखते हैं, जम्मू कश्मीर के लोगों ने ऐसे लोगों को नकार दिया है। अब तमिलनाडु के लोग भी ऐसा ही करने जा रहे हैं। साथियों, मैं तमिलनाडु की धरती पर बहुत बड़े परिवर्तन की आहट देख रहा हूं। तमिलनाडु में बीजेपी का प्रदर्शन इस बार डीएमके और कांग्रेस के इंडी अलायंस का सारा घमंड तोड़ करके रख देगा। ये अन्बार्ंद तमिल सहोदर सहोदरिगले अनिवरुक्कुम वणक्कम। இப்போ நாட்டின் தென்கோடியான கன்னியாகுமரியிலிருந்து ஒரு அலை கிளம்பி இருக்கு. இந்த அலை நீண்ட தூரம் பயணிக்க போகுது. திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டது போல 1991 இதே கன்னியாகுமரியிலிருந்து ஏக்தா யாத்திரை புறப்பட்டு காஷ்மீர் வரை சென்றிருந்தேன். ஆனால் இந்த முறை நான் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரியை நோக்கி வந்திருக்கிறேன். நாட்டை துண்டாட வேண்டும் என்று நினைப்பவர்களை காஷ்மீர் மக்கள் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. நம்ம தமிழக மக்களும் இப்போது அதைத்தான் செய்ய போகிறார்கள். திமுக காங்கிரசின் இந்தி கூட்டணி கண்டிப்பாக துணை தெரியப்படும். காங்கிரஸ் திமுக கூட்டணி இந்த வெற்றி என்ற தலைக்கணம் இருக்கிறதே, அவர்களுக்கு அது முற்றிலுமாக அழிக்கப்பட்டுவிடும். சாத்தியோ, டிஎம்கே ஆர் காங்கிரஸ் கா இண்டி அலாயன்ஸ் கபிபி तमिलनाडु को विकसित नहीं बना सकता। इन लोगों की हिस्ट्री घोटालों की है। इन लोगों की राजनीति का आधार लोगों को लूटने के लिए सत्ता में आना है। एक तरफ बीजेपी की कल्याणकारी स्कीम होती है, दूसरी तरफ इनके करोड़ों के स्कैम होते हैं। हमने ऑप्टिकल फाइबर और 5G दिया। हमारे नाम पर
डिजिटल इंडिया स्कीम है, इंडी अलायंस के नाम पर लाखों करोड़ रुपए का 2G का स्कैम है और डीएमके उस लूट की सबसे बड़ी हिस्सेदार थी। बीजेपी ने बड़ी संख्या में एयरपोर्ट बनाए, हमारे नाम पर उड़ान स्कीम है, इंडी अलायंस के नाम देश की सुरक्षा के साथ खिलवाड़ करने वाले हेलीकॉप्टर स्कैम है, हमारी खेलो इंडिया और टॉप स्कीम से देश ने खेलों में ऊंचा मुकाम हासिल किया, लेकिन उनके नाम पर CWG स्कैम का दाग है। हमने खनिज सेक्टर में रिफॉर्म को लागू किया, इंडी अलायंस के नाम पर कॉल स्कैम की कालीख लगी है। ये लिस्ट बहुत लंबी है और यही इंडी अलायंस की सच्चाई है। நண்பர்களே, இந்த திமுக காங்கிரஸோட இண்டி கூட்டணியால தமிழ்நாட்டில் எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களையும் முன்னெடுக்கவே முடியாது. அவங்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் மோசடியும் ஊழலும் தான் முதன்மையாக இருக்கும். அவங்களோட கொள்கையே பார்த்தீங்கன்னா அரசியலில் ஆட்சிக்கு வந்து கொள்ளையடிக்க வேண்டும் என்ற ஒரு ஒற்றை இலக்கு தான் அவங்களுடைய முதல் இலக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பாஜகவோட பல்வேறு மக்கள் நல திட்டங்கள், அந்த பக்கம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் திமுக இண்டி கூட்டணியில கோடிக்கணக்கான ஊழல்கள், ஆப்டிக்கல் ஃபைபர் மற்றும் 5G இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு கொடுக்குது. நம்ம பேர்ல டிஜிட்டல் இந்தியாங்கிற திட்டம் இருக்கு, ஆனா இந்திய அலையன்ஸ்ல லட்சக்கணக்கான கோடிகளில் நடைபெற்ற ஊழல் இருக்கிறது, 2G ஊழல் இருக்குது. இந்த 2G கொள்ளையில் பெரும் பங்கு வகித்தது திமுக தான். பிஜேபி ஏராளமான விமான நிலையங்களை கட்டியது, பிஜேபி பேர்ல உடான் திட்டம் இருக்கிறது, ஆனா இந்தி கூட்டணியில நாட்டின் பாதுகாப்புடன் விளையாடும் ஹெலிகாப்டர் ஊழல் தான் இருக்கிறது. நம்ம கேலோ இந்தியா மூலம் விளையாட்டுத் துறையை மிக உயர்ந்த உன்னதமான இடத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். ஆனால் அவங்க பேர்ல CWG ஊழல் தான் முதன்மையாக இருக்கிறது. கனிம துறையில பல்வேறு புதிய சீர்திருத்தங்களை கொண்டு வந்து இந்தியாவின் கனிம வளத்தை நம்ம மேம்படுத்தி கொண்டிருந்தால் அவங்க பேர்ல கனிமத்தில் நிலக்கரியை கொள்ளையடித்த நிலக்கரி ஊழல் தான் இருக்கிறது. இந்த பட்டியல சொல்லிட்டே போனா ரொம்ப நீளமாக போய்கொண்டே இருக்கும். அதுதான் இந்தி கூட்டணியின் உண்மையான நிலைமை. சாத்தியம் கன்னியாகுமரி நே ஹமேஷா பிஜேபி கோ பர்பூர் பியார் தியா ஹை और इसलिए यहां की डीएमके कांग्रेस गठबंधन कन्याकुमारी के लोगों को सजा देने का कोई मौका नहीं छोड़ती। आप एक के बाद एक इनकी हरकतें देखिए। 20 साल पहले अटल जी ने नॉर्थ साउथ कॉरिडोर की नींव रखी थी। इस कॉरिडोर के कन्याकुमारी नारिकुलम ब्रिज का काम इन लोगों ने इतने वर्षों तक लटका कर रखा। 2014 में जब हमारी सरकार आई तब हमने उसे पूरा किया। कन्याकुमारी और तिरुवनंतपुरम फोर लेन रोड भी
यहां की सरकार बनने नहीं दे रही थी। हमें इसके लिए अतिरिक्त फंड देना पड़ा, तब ये काम शुरू हो पाया। कन्याकुमारी के लोग मार्तंडम और पार्वतीपुरम फ्लाईओवर के लिए भी बरसों से मांग कर रहे थे, लेकिन डीएमके और कांग्रेस के लोगों ने एक बार भी नहीं सुना। जब बीजेपी केंद्र में आई तब ये काम भी पूरा किया गया। यहां लोग 40 साल से डबल रेल ब्रिज का भी सपना देख रहे थे, उसे भी इन्होंने पूरा नहीं होने दिया। अब बीजेपी सरकार ये काम कर रही है। நண்பர்களே, கன்னியாகுமரி எப்பவுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏராளமான அன்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. உங்கள் ஆதரவு பாரதிய ஜனதாவிற்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் திமுக காங்கிரஸ் இண்டி கூட்டணி எப்படா வாய்ப்பு கிடைக்கும், இங்குள்ள மக்களை சுரண்டலாம் என்று காத்துக் கொண்டிருக்கிறது. நீங்க அவங்க நடவடிக்கைகள் எல்லாம் கடந்த 20 ஆண்டுகளாக ஒன்றன் பின் ஒன்றாக பாத்தீங்கன்னா அவங்க எண்ணம் நமக்கு புலப்படும். ஆனால் நம் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் வடக்கு தெற்கு வழித்தடத்திற்கு ஒரு அடித்தளம் அமைத்து கொடுத்தார். கன்னியாகுமரி நரிக்குளம் பாலம் பல ஆண்டுகளாக அவர்கள் நிறைவேற்றாமல் வைத்திருந்தார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி 2014 வந்த பிறகுதான் அதை நாங்கள் நிறைவேற்றினோம். இங்கு இருந்த அரசு எல்லாம் கன்னியாகுமரி திருவனந்தபுரம் நான்கு வழிச்சாலை எல்லாம் அமைக்க அனுமதி கூட கொடுக்கவில்லை. அதற்காக கூடுதல் நிதி கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போதுதான் பணியை தொடங்க முடியும் என்ற நிலை இருந்தது. அதை செய்து முடித்தது பாரதிய ஜனதா கட்சி அரசு. மார்த்தாண்டம் பார்வதிபுரம் மேம்பாலம் அமைக்க நம்ம மக்கள்லாம் பல ஆண்டு காலமாக கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். மார்த்தாண்டத்துக்கும் இந்த பார்வதிபுரத்துக்கும் மேம்பாலம் வேணும்னு திமுக காங்கிரஸ் கூட்டணியோட காதுகள் அது விழவில்லை. மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்த பிறகுதான் அந்த பாலத்தின் வேலை முடிந்தது. இங்க இருக்கிற மக்கள்லாம் 40 வருஷமாக ரட்டை ரயில் பாலம் வேணுங்கிற கனவை கண்டு கொண்டிருக்கிறார்கள். இதையும் அவர்கள் அனுமதிக்கவே இல்லை. பாரதிய ஜனதா கட்சியின் அரசு வந்த பிறகுதான் இந்த விலையும் மிக விரைவாக செயல்பட தொடங்கி இருக்கிறது. வெகு விரைவில் இரட்டை ரயில் பாலமும் இங்கு வந்துவிடும். சாத்தியோ, ஹம் தமிழ்நாடு கா पोर्ट इंफ्रास्ट्रक्चर डेवलप करने में भी जुटे हुए हैं। अभी पिछले महीने ही मैं थूथुकुड़ी आया था, वहां मैंने चिदंबरनार पोर्ट आउटर हार्बर कंटेनर टर्मिनल का शिलान्यास किया था। हमारे फिशरमैन भाइयों के लिए भी बीजेपी सरकार लगातार काम कर रही है। चाहे वो आधुनिक फिशिंग बोट के लिए आर्थिक मदद देना हो या फिर उन्हें किसान क्रेडिट कार्ड के दायरे में लाना, आपकी हर चिंता उसका हमने समाधान करने का प्रयास किया है। यहां के हमारे साथी श्रीमान जॉय डी क्रूज ने फिशरमैन कम्युनिटी के लिए जो काम किया है, मैं उसकी प्रशंसा करता हूं। और जब भी मैं उनको मिलता हूं, ऐसे अनेक विषयों पर उनसे मुझे बात करने का अवसर मिलता है। நண்பர்களே, தமிழ்நாட்டின் துறைமுக உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுல நாங்கள் ரொம்ப மும்முரமா இருக்கோம். துறைமுகம் வளர்ந்தால்தான் ஒரு நாடு வளரும். ஆகவே தமிழ்நாட்டில் துறைமுகத்தை நாங்கள் கட்டமைப்பை முன்னேற்றி கொண்டிருக்கிறோம். கடந்த மாதம் தான் நான் தூத்துக்குடி வந்திருந்தேன்.
அங்க சிதம்பரனார் துறைமுகம் அவுட்டர் ஹார்பர் கண்டெய்னர் டெர்மினலுக்கு அடிக்கல் நாட்டி இருந்தேன். நமது பகுதியின் மீனவர்களின் நன்மைக்காக அவர்கள் நலனுக்காக பாரதிய ஜனதா கட்சி அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. நவீன மீன்பிடி படகுகளுக்கு நிதி உதவி வழங்குவதாகட்டும் அல்லது அவர்களுக்கு கிசான் கிரெடிட் கார்டு வரம்பிற்குள்ள அவர்களை கொண்டு வருவதாகட்டும், இப்படி எதுவாக இருந்தாலும் மீனவ மக்களின் ஒவ்வொரு கவலையையும் தீர்ப்பதற்கான முயற்சியை பாரதிய ஜனதா கட்சி மேற்கொண்டு வருகிறது. மீனவர் சமுதாயத்தில் நமது நண்பர் திரு ஜாய்டி க்ரூஸ் ஆற்றிய பணிகளை எல்லாம் நான் பாராட்டி நினைவு கூறுகிறேன். அவரை பற்றி எண்ணும் போதும் சிந்திக்கும் போதும் அவரின் பல்வேறு கருத்துக்களை நான் நினைவு கூறுகிறேன். சாத்வியோ ஹம் தமிழ்நாடு கி கனெக்டிவிட்டி கோ பெஹத்தர் பனானே கே லியே ரெயில்வேஸ் ஆர் ஹைவேஸ் கா நெட்வொர்க் தயார் கர் ரஹே ஹே. இன் 10 வர்ஷோ மே தமிழ்நாடு மே பி கரீப் கரீப் 50,000 करोड़ के हाईवे के प्रोजेक्ट पूरे किए गए हैं. 70,000 करोड़ रुपए के हाईवे पर और काम चल रहा है. 2009 से 2014 तक कांग्रेस डीएमके सरकार दिल्ली में बैठी थी. हर साल तमिलनाडु को रेल विकास के लिए करीब करीब और सिर्फ 800 करोड़ रुपए देती थी. बीजेपी सरकार ने इस साल रेलवे इंफ्रास्ट्रक्चर के लिए तमिलनाडु को करीब 6300 करोड़ रुपए दिए हैं. நண்பர்களே, தமிழ்நாட்டில் சாலை தொடர்பை மேம்படுத்துவதற்காகவும் ரயில் போக்குவரத்தை மேம்படுத்துவதற்காகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒருங்கிணைப்பை ஒரு இணை செயல்பாட்டை நாம வந்து உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா தமிழகத்தில் சுமார் 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நெடுஞ்சாலை பணிகள் நிறைவடைந்து விட்டன. சுமார் 70,000 கோடி ரூபாய்க்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 2009-2014 ஆண்டுக்கான காலகட்டத்தில் காங்கிரஸ் திமுக ஆட்சி டெல்லியில உட்கார்ந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்களே, அவங்க தமிழகத்தின் ரயில்வே பணிகளுக்காக கொடுக்கப்பட்ட பணம் திட்ட மதிப்பீடு ஆண்டுக்கு 800 கோடி ரூபாய் கூட இல்லை. ஆனால் பாஜக அரசு ரயில்வே கட்டமைப்பிற்காக ஆண்டிற்கு கொடுக்கப்பட்ட பணம் 6,300 கோடி ரூபாய். சாத்தியம் டிஎம்கே தமிழ்நாடு கே பவிஷ் கையின் துஷ்மன் ஹே ஆர் சிறப் துஷ்மன் ஹி ஏசா நஹீ ஹே. டிஎம்கே தமிழ்நாடு கே அதீத் கி உஸ்கி விராசத் கி பி துஷ்மன் ஹே. मैं अयोध्या में राम मंदिर प्राण प्रतिष्ठा कार्यक्रम के पहले तमिलनाडु आया था. मैंने यहां के प्राचीन तीर्थों के दर्शन किए थे. लेकिन डीएमके सरकार ने क्या किया? डीएमके ने अयोध्या में प्राण प्रतिष्ठा समारोह को देखने तक पर रोक लगाने का प्रयास किया. सुप्रीम कोर्ट को तमिलनाडु सरकार को कड़ी फटकार लगानी पड़ी थी. आप कल्पना कीजिए कि इनके मन में हमारा देश, हमारी संस्कृति, हमारे महापुरुष, हमारे परंपरा, इन सब बातों के लिए कितनी नफरत है. इतना ही नहीं, जब दिल्ली में संसद की नई इमारत बनी तो तमिल महान परंपरा के प्रतीक इस धरती के आशीर्वाद स्वरूप
पवित्र सेंगोल को हमने संसद के नए भवन में स्थापित किया, लेकिन इन लोगों ने, डीएमके वालों ने इसका भी बॉयकॉट किया। उन्हें सेंगोल की स्थापना भी पसंद नहीं आई। ये लोग अब गाली गलौज पर उतर आए हैं, तमिलनाडु की पहचान को बदनाम कर रहे हैं। आप सोचिए, डीएमके और कांग्रेस तब भी चुप बैठे रहे थे जब जलीकट्टू पर पाबंदी लगी थी। ये लोग तमिल संस्कृति को नष्ट करना चाहते हैं। ये हमारी सरकार है, एनडीए की सरकार है, जिसने जलीकट्टू को पूरे उत्साह के साथ मनाए जाने का रास्ता साफ किया। जलीकट्टू यह तमिलनाडु का गौरव है। जलीकट्टू हो या तमिलनाडु की पहचान, यहां की संस्कृति हो, जब तक मोदी है इस पर आंच नहीं आने देगा। इदो मोदीन गारंटी। नंबर्गले தீமுகா தமிழ்நாட்டின் தமிழ் பண்பாட்டின் எதிரி, சாதாரண எதிரி இல்ல. நம்ம கடந்த கால பெருமைகளையும் நம்ம பாரம்பரியத்தையும் கண்மூடித்தனமாக எதிர்க்கின்ற எதிரி. அயோத்தியில ராம் மந்திர் பிராண பிரதிஷ்டா நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி நான் தமிழகம் வந்திருந்தேன். இங்க இருக்கிற பழமையான கோவில்களுக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் சென்று பூஜைகள் செய்தேன். ஆனா திமுக அரசு என்ன பண்ணுச்சு, அயோத்தியில் நடக்கிற அந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சிக்கு பார்க்க கூட அவங்க யாருக்கும் விருப்பம் இல்ல. மாறாக தமிழகத்தலை பார்ப்பவர்களுக்கு கூட தடை விதிக்கும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வெறுப்பு. உச்ச நீதிமன்றமே தமிழக அரசை கண்டிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. நமது கலாச்சாரத்தின் மீதும் பண்பாட்டின் மீதும் பாரம்பரியத்தின் மீதும் எப்பொழுதும் திமுக வெறுப்பினை கக்கிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தின் அடையாளத்தை, பெருமையை பாதுகாக்க பாரதிய ஜனதா கட்சி என்றும் முன்னணியில் நிற்கிறது. அவங்களுடைய தூற்றல்களையும் அவங்களுடைய ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் நாங்கள் பொருட்படுத்துறதில்லை. ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்த திமுக காங்கிரஸ் அரசு மௌனம் காத்தது ஜல்லிக்கட்டு தடை செஞ்சு அவங்க நம்ம கலாச்சாரத்தை, அந்த பாரம்பரிய விளையாட்டை அழிக்க நினைத்தார்கள். ஜல்லிக்கட்டை முழு உற்சாகத்துடன் தமிழகம் மீண்டும் கொண்டாட ஏற்பாடுகளை செய்தது நம்ம பாஜக அரசு, நம்ம என்டிஏ கூட்டணி அரசு. ஜல்லிக்கட்டு தமிழகத்தோட பெருமை. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நண்பர்களே, ஜல்லிக்கட்டாக இருந்தாலும் சரி, தமிழகத்தின் எந்த பெருமைக்குரிய பாரம்பரியம் மிக்க ஒரு சிறப்பம்சமாக இருந்தாலும் சரி, மோடி இருக்கும் வரை அதை யாரும் அசைக்க முடியாத அந்த பெருமையை காப்பாற்றுவேன். முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்றேன், புதிய பாராளுமன்றம் கட்டி அங்கே ஒரு செங்கோல் நிறுவனம், தமிழரின் பெருமை, தமிழ் மன்னர்களின் பெருமை, தமிழ் மக்களின் பெருமையை நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் எப்பவுமே சொல்ற மாதிரி நிறுவப்பட்ட அந்த செங்கோல், அத கூட திமுக காரங்க புறக்கணிச்சிருக்காங்க. இது போன்ற தமிழரின் பெருமையை இனி யாரும் புறக்கணிக்க முடியாது. அப்படி புறக்கணிக்க இந்த மோடி அனுமதிக்க மாட்டான் என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இது மோடியின் கேரண்டி. साथियों
ये दिल्ली में बैठे हुए लोगों की नींद खराब हो रही है कि कन्याकुमारी से आवाज उठ रही है நண்பர்களே இந்த டில்லியில இருக்கவங்களுக்கு எல்லாம் தூக்கமே கெட்டு போச்சு என்னன்னா கன்னியாகுமரியில இருந்து இப்படி ஒரு ஆதரவு அலையையும் உங்க குரலையும் கேட்டு ये आपका प्यार ये आपके आशीर्वाद सिर्फ मेरी ही नहीं पूरे देश की ऊर्जा को नई ताकत दे रहे हैं உங்களுடைய அன்பும் உங்களுடைய பாசமும் இந்த ஆதரவும் மொத்த இந்தியாவிற்கும் பலம் கொடுத்து கொண்டிருக்கிறது இது எனக்கு மட்டுமாக நான் நினைக்கவில்லை साथियों इंडी अलायंस के ये लोग तमिलनाडु के लोगों की जिंदगियों से खिलवाड़ के भी गुनहगार है और मैं बहुत जिम्मेवारी के साथ कह रहा हूं ये गुनहगार है आपको याद होगा श्रीलंका में हमारे मछुआरे भाइयों को फांसी की सजा दी गई थी ये मोदी चुप नहीं बैठा ये मोदी सोता नहीं रहा हर रास्ते का इस्तेमाल किया डिप्लोमेटिक चैनल का इस्तेमाल किया हर प्रकार का दबाव बनाया और मेरे तमिलनाडु के भाइयों बहनों मैं उन सभी मछुआरों को श्रीलंका में फांसी के फंदे पर से उतार करके वापस लेकर के आया था हमारे मछुआरों को क्यों श्रीलंका की जेलों में जाना पड़ता है इसका जिम्मेदार कौन है किसने हमारे मछुआरों को हमारे तमिल भाई बहनों को और देश की जनता को इतने सालों तक किसने गुमराह किया है நண்பர்களே இந்தி கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணியை சொல்றேன் அவங்க வந்து தமிழ் மக்களோட உயிரோடு விளையாடும் குற்றத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை நான் உணர்ந்து சொல்றேன் இந்தி கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் தமிழக மக்களின் உயிரோடு விளையாடும் குற்றத்தை செய்தவர்கள் நம்ம மீனவர்களுக்கு இலங்கையில மரண தண்டனை விதிக்கப்பட்டது உங்களுக்கு எல்லாம் நினைவிருக்கலாம் அவர்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும் என்று சொல்லப்பட்டது அவர்கள் உயிருடன் திரும்ப முடியாது என்று சொல்லப்பட்டது ஆனால் நான் சும்மா இருக்கல நான் தூங்கிக்கிட்டு இருக்கல எத்தனை வழிகள் உண்டோ அத்தனை கதவுகளையும் உடைத்தோம் எத்தனை சாத்தியக்கூறுகள் உண்டோ அத்தனையும் சரி செய்தோம் கொஞ்சம் கூட சேதாரம் இல்லாம அத்தனை மீனவர்களையும் உயிருடன் மீட்டு வந்தோம் நம்ம தமிழ் மீனவர்கள் அத்தனை பேரும் காப்பாற்றப்பட்டார்கள் இன்று நான் கன்னியாகுமரி மண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன் நம்ம மீனவர்கள்லாம் எதுக்காக இலங்கைக்கு போக வேண்டும் அந்த கடற்புற எல்லைப்பகுதிக்கு எதுக்காக போகணும் இது யாருடைய குற்றம் யார் செய்த தவறுக்காக இந்த மீனவ மக்கள் எல்லாம் தொடர்ந்து தண்டிக்கப்படுகிறார்கள் நீங்கெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் நம்ம மீனவ சகோதர சகோதரிகள் இனியும் இது போன்ற துன்பத்தை தொடர்ந்து அனுமதிக்க நம்முடைய அரசு அனுமதிக்காது அவர்களுக்கு என்றும் துணை நிற்கும் சாத்தியம் ஏ பாப் நான் ஆப்னே கியா ஹே ना हमने किया है
ये पाप कांग्रेस और डीएमके ने मिलकर के किया है। दशकों से दोनों मिलकर देश की आंखों में धूल झोंक रहे हैं, लेकिन अब देश इनको और नहीं सहेगा। मेरे तमिल परिवारजन अब और नहीं सहेंगे, मेरे मछुआरे भाई बहन अब और नहीं सहेंगे कांग्रेस और डीएमके दोनों को अपने इन पापों का हिसाब जल्द ही देना होगा। हिसाब मांगोगे ना நண்பர்களே? இது நீங்க யாரும் செய்த குற்றம் இல்லை, நாங்கள் செய்த குற்றமும் இல்லை, திமுகவும் காங்கிரசும் செய்த குற்றம். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு பாவத்தை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய செயல் வந்து மக்களோட கண்ணுல புழுதி வாரி தூதிட்டு அவர்களுடைய பாதையை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்கள் கண்ணில் விழுந்த தூசி மாதிரி அவங்க, இனியும் மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். என் மீனவ சகோதர சகோதரிகள் இனியும் அவர்களை பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள், பொங்கி எழுவார்கள். காங்கிரசும் திமுகவும் அவங்க பண்ண தப்புக்கும் அவங்க பண்ண பாவத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய காலம் நெருங்கிவிட்டது. தன்னுடைய பாவ கணக்குக்கு அவங்க பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஏன்னா கேட்கறது நீங்க, கேப்பீங்களா? அவங்க பாவ கணக்குக்கு பதில் கேப்பீங்களா? மங்குகேனா கேப்பீங்களா? சாத்தியம் கேந்திர கி என்டிஏ சர்க்கார் महिला सशक्तिकरण के लिए पूरी शक्ति से काम कर रही है और मुझे खुशी है कि आज मंच पर भी बहुत बड़ी मात्रा में महिलाएं उसका नेतृत्व की ताकत दिखा रही है। लेकिन भाइयों बहनों, डीएमके कांग्रेस के लोग महिलाओं को केवल धोखा देना जानते हैं, उनका अपमान करना जानते हैं। तमिलनाडु के लोग जानते हैं कि जय ललिता जी के साथ डीएमके नेताओं ने कैसा व्यवहार किया था। डीएमके में वही संस्कृति अब भी जारी है। तमिलनाडु में महिलाओं के खिलाफ अपराध बढ़े हैं। ये लोग महिलाओं के नाम पर राजनीति करने की कोशिश करते हैं। जब हम महिला आरक्षण बिल लेकर आए तो इसमें सहयोग की जगह डीएमके नेताओं ने उस पर भी सवाल उठाए। डीएमके और कांग्रेस महिला विरोधी है और यही उनका असली चेहरा है। நண்பர்களே, மத்தியில் இருக்க நம்முடைய இந்திய அரசு எப்பவுமே பெண்களுக்கான அரசு, பெண்களை முன்னேற்றுவதற்கான அரசு, பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் அரசு. ஆனா திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்க இண்டி கூட்டணி, அவங்களுக்கு பெண்களை ஏமாற்ற மட்டும்தான் தெரியும், பெண்களை அவமானப்படுத்த மட்டும்தான் தெரியும். பாஜக தான் பெண்களை மதிக்கின்ற கட்சி. இந்த மேடையை பார்த்தபோது கூட உங்களுக்கு புரிந்திருக்கும் எத்தனை மகளிர் இங்கே தலைவர்களாக வீற்றிருக்கிறார்கள் என்று.
साथियों मुझे तमिलनाडु में आपका इतना प्यार मिलता है, इतने आशीर्वाद मिलते हैं, आप इतनी बड़ी तादाद में आते हैं, लेकिन मुझे ये तकलीफ भी रहती है कि मैं तमिल भाषा नहीं सीख पाया। थोड़ा बहुत समझ लेता हूं, मुझे इसकी तकलीफ है, लेकिन इस कमी को पूरा करने के लिए हमने टेक्नोलॉजी की मदद लेना शुरू किया है और अब आप सोशल मीडिया साइट एक्स पर नमो इन तमिल पर उस हैंडल पर भी मेरी बात सुन सकते हैं और वो तमिल में सुन सकते हैं। मुझे उम्मीद है कि काफी हद तक 95% मैं कह सकता हूं, काफी हद तक मैं इसके जरिए आप तक अपनी बात पहुंचाऊंगा और मैं बाद में अन्नामलाई को कहूंगा कि वो आपको ये टेक्नोलॉजी कैसे काम करती है, आपको क्या करना है, कैसे मोदी का तमिल भाषा में सुन सकते हैं, वो अन्नामलाई अभी समझाएंगे आपको। आपके इस आशीर्वाद के लिए मैं फिर एक बार आप सभी का बहुत बहुत आभार व्यक्त करता हूं, बहुत बहुत धन्यवाद। நண்பர்களே, பெண்களுக்கு மிகப்பெரிய மரியாதையை கொடுத்து கொண்டிருக்கும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி அரசு இன்னும் அவர்களுக்காக பாடுபடும், இன்னும் அவர்களுக்கான மேன்மடைவு செய்வதற்கான பணிகளை மேற்கொள்ளும். இங்கெல்லாம் நீங்க எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்பையும் பாசத்தையும் நான் உணர்கிறேன். என்னால தமிழ் மொழிய கத்துக்க முடியலையே அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப உங்க முன்னாடி வருத்தத்தோட தெரிவித்துக் கொள்கிறேன். இது எனக்கு மிகப்பெரிய குறையாக இருக்கிறது, தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளவில்லை என்பது. இந்த குறைபாட்டை போக்குறதுக்காக இப்ப நான் டெக்னாலஜி தொழில்நுட்பத்தின் உதவியை நாடி இருக்கிறேன். உங்ககிட்ட எல்லாம் இனிமே நான் தமிழ்ல பேச போறேன். இனிமே நீங்க வந்து சமூக ஊடகத்தில் எக்ஸ் தளத்திலையும் நம்ம நமோ ஆப்ல நமோ இன் தமிழ் இனிமே வரப்போகுது. அதுல நான் உங்கள்ட்ட தமிழ்ல என்னோட குரல்லையே பேச போறேன். நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்கலாம். இதன் மூலம் நான் சொல்ல நினைக்கிற செய்திய உங்ககிட்ட நம்ம இனிமையான தமிழ் மொழியில உங்ககிட்ட சொல்ல முடியும்னு நான் நம்புறேன். உங்க அன்புக்கு என்னால வேற எந்த காணிக்கையும் திருப்பி செலுத்த எனக்கு தோணல. நீங்க மிகப்பெரிய அன்பை, மிகப்பெரிய பாசத்தை, மிகப்பெரிய வாழ்த்துக்களை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வாழ்த்துக்களுக்கெல்லாம் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணாமலை ஜரா சம்ஜாய், அண்ணாமலை அவர்கள் அது எப்படின்னு உங்களுக்கு இப்ப அதை விளக்குவார். அன்பார்ந்த நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களே, பொதுமக்களே, நம்முடைய நீண்ட குறை பிரதமர் அவர்கள் தமிழிலே பேசும் பொழுது கேட்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? பிரதமர் தமிழ்ல பேசுறதை கேட்கணுங்களா நீங்க எல்லாம்? இன்று பிரதமர் அவர்கள் நமக்காக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி, நம்முடைய முதல்ல ட்விட்டர், இப்ப எக்ஸ்னு சொல்லுவோம், அதுல நீங்க பாத்தீங்கன்னா நமோ இன் தமிழ், என்னுடைய செல்போன்ல நீங்க பார்க்கலாம், அங்கிருந்து நிறைய பேருக்கு தெரியாதுங்க, இருந்து இந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம், நமோ இன் தமிழ் அப்படின்னு ஒரு ஹேண்டில் இருக்குதுங்க, நமோ இன் தமிழ். பிரதமர் அவர்கள் இந்த நிகழ்ச்சி பேசி முடித்த பிறகு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரதமருடைய பேச்ச செயற்கை நுண்ணறிவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அவருடைய பேச்சு தமிழில் அப்படியே அவருடைய குரல்ல அதே எமோஷன்ல எந்த உணர்வுல பேசுறாங்களோ அதே உணர்வுல கிட்டத்தட்ட இதுல உங்களுக்கு வீடியோவா வந்துடும். நாம் செய்ய வேண்டியது, இது எல்லா சமூக வலைதள பக்கத்துல இந்த வீடியோவை நாம் எடுத்துட்டு போகணும். தமிழக மக்களுக்கு நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல, ஃபேஸ்புக்ல, எக்ஸ் தளத்துல, பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் எதிர்த்து சொல்லணும். நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நம்முடைய வெப்சைட்
நம்முடைய சமூக வலைத்தள ஹேண்டில நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. பிரதமருடைய ஒரு ஒரு பேச்சு, தமிழ்நாட்டினுடைய பேச்சு இல்ல, இது முடித்த பிறகு தெலுங்கானா போறாங்க, கர்நாடகா போறாங்க, வேற மாநிலத்துல பேசுவாங்க. அந்த மாநிலத்துல பேசக்கூடிய அந்த பேச்சுல முக்கியமான விஷயத்தையும் தமிழிலே மொழிபெயர்த்து செயற்கை நுண்ணறிவோடு அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இருக்கும். அதனால் நீங்கள் பிரதமருடைய தமிழ்நாட்டினுடைய பேச்சையும் கேட்கலாம், தமிழ்நாட்டிற்கு வெளியே இருக்கக்கூடிய பேச்சையும் கேட்கலாம். இதை எல்லோரிடமும் கொண்டு செல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இதை பத்தி எல்லா சம்பூர்ணமான டீடைல்ஸ் உங்களுக்கு இருக்கும். இதை நீங்கள் சாதாரண நம்முடைய மக்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய தாய்மார்களுக்கு, வெளியே இருக்கக்கூடிய பெண்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் சார்பாக அன்பார்ந்த கோரிக்கை வைக்கின்றோம் என்று. மேரா ஏ பிரயாஸ் ஆப்கே ஆசீர்வாத் சே சஃபல் ஹோகா. க்யா ஆப் லோக் இஸ்கோ டவுன்லோட் கர்கே தமிழ் மே மேரே மன் கி பாத் சுனேங்கே? என்னுடைய இந்த முயற்சி உங்களுடைய அன்பால் நிச்சயமாக வெற்றி அடையும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால் இந்த சமூக வலைதளத்தில் இப்ப பிரதமர் அவர்கள் பேசிய அந்த பேச்செல்லாம் செயற்கை நுண்ணறிவில் இருக்கும் பொழுது அதை நீங்க பதிவிறக்கம் செய்து பிரதமருடைய மனதின் குரல் போல இதை கேட்பீங்களா? 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 ஆரோக்கோ பி சுன்னே கே லியே பதாயேங்க. நீங்கள் கேட்பது மட்டுமல்ல, இன்னொருத்தரையும் கேட்க சொல்லுவீங்களா? கேட்க சொல்லுவீங்களா? ஹரேக்கோ மொபைல் போர் சிக்காயங்கே கி கேசே சுன்னா சாயே. எல்லாரும் உங்களுடைய மொபைல் போன்ல இதை எப்படி நீங்க கத்துக்கணும். இப்ப நம்ம பேசணும், சமூக வலைதளத்துல வீடியோ வர ஆரம்பிக்கும், நீங்க கத்துக்கணும், கேட்க ஆரம்பிக்கணும், மத்தவங்களே கேட்க வைக்கணும். உங்களுடைய போனை உயர்த்தி மோடி அவர்களுக்கு கேட்போம் காட்டுவீங்களா? உங்களுடைய மொபைல் போன்ல கையில் எடுத்து நிச்சயமாக நாங்கள் கேட்போம், கேட்க வைக்கின்றோம் சொல்லுவீங்களா? லைட் ஆன் பண்ணி காட்டுவீங்களா? மோடி அவர்களே நிச்சயமாக நாங்கள் செய்வோம் என்று இங்க இருக்கக்கூடிய லைட் ஆன் பண்ணி மொபைல் போன்ல காட்டுவீங்களா? நிச்சயமாக உங்களோடு இருக்கின்றோம் என்று சொல்வீர்களா? மோடி ஜோ தமிழ் கோசிஷ் கர ரஹா ஹை, ஆப் தமிழ் பாஷா கா சம்மான் கர ரஹே ஹை, ஆப் மோடி கா தமிழ் கே பிரதி பியார் ஹை உஸ்கா சம்மான் கர ரஹே ஹை, ஆர் இஸ்லிய மே ஆப்கா ஆபார் வியக்த கர்தா ஹூ. மோடி அவர்கள் தமிழிலே பேச வேண்டும் என்று நான் எதற்காக நினைக்கின்றேன் என்றால், உங்களுடைய மொழிக்கு நம்முடைய மொழிக்கு அந்த மொழிக்கு அந்த மரியாதை கொடுக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக என்னுடைய குரலை நீங்க தமிழிலே கேட்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். மறுபடியும் இதே உங்களுடைய கையை உயர்த்தி மோடி அவர்களுக்கு நீங்கள் ஆதரவு தெரியுங்கள் சகோதர சகோதரிகளே. இந்த மரியாதை நம்முடைய தமிழ் மொழிக்கு, உலகத்தினுடைய தொன்மையான மொழிக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதை. பாரத் மாதா கே, பாரத் மாதா கே, பாரத் மாதா கே. பாத் பாத் தன்யவாத், வணக்கம்.